இன்னொருத்தர் இருந்தார், அடிக்கடி கச்சு மாறிக்கிட்டே போறார். அப்பப்ப பச்சோந்தி மாதிரி, பச்சோந்தி நிறம் மாற மாதிரி, அப்பப்ப ஏதோ ஒரு கூட்டணியில் சேர்த்துக்குவாங்க. நாங்க கேட்கறதெல்லாம், எங்க கட்சி நிர்வாகிகள்லாம் கேட்கறதெல்லாம், பொதுமக்கள் கேட்கறதெல்லாம், நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணுங்கிறீங்க. இப்போ நீங்க கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சி ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடக்காதுன்னு சொல்லியாச்சு. ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று பாரதிய ஜனதா சொல்லிட்டு அந்த கட்சியோட போய் கூட்டணி வச்சிருக்கீங்க. அப்படியே உங்களுடைய கொள்கை என்னாச்சு சொல்லுங்க பாக்கலாம். இது நான் முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று ஜாதி வாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு ஜீவோ போட்டேன். அப்ப அடுத்தது திமுக ஆட்சி வந்தது, அது அப்படியே நீடிக்கல, அது அப்படியே விட்டு லேப்ஸ் ஆகி போச்சு. விலைவாசி உயர்வதற்கு டீசல் ஒன்று முக்கியமானது, அதனால மத்திய அரசும் டீசலை குறைக்க வேணும். இன்றைக்கு இறக்குமதி செய்கின்ற கச்சா விலை, கச்சா என்னுடைய விலை குறைச்சிருக்குது.